ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல். இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே கிளம்பிகிட்டு இருக்கோன்னா, நம்ம காஸ்கோ ஷாப்பிங்க்கு தாங்க கிளம்பிகிட்டே இருக்கோம். யூஸ்வலாக வந்து நமக்குன்னு மந்த் ஆன் மந்த் வந்து வாங்குகிற விஷயங்கள்லாம் இருக்குது, பட் அதையும் தாண்டி காஸ்கோவில் வந்து வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். கடைக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ நம்ம காஸ்கோ வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, ஒரு 15 நிமிஷம் தூரம்தான். இன்றைக்கி வெதர் பாருங்களேன், ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது. இன்றைக்கி ஒரு பிரைட் சன்னி டே, ஆனால் வந்து இப்போ பீக் விண்டரில் இருக்கனால டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி தான் இருக்குது வெளியில். ஸோ ஈக்குவலாக வந்து வெயில் அடிச்சாலும் உங்களுக்கு பார்க்க வெயில் இருக்க மாதிரி இருக்கும், ஆனா குளிர் வந்து பயங்கரமா இருக்கும். பார்க்கிங் லாட் பாருங்கள், எப்பயுமே வந்து ஃபுல்லாக தான் இருக்கும். ஏதோ ஒரு காஸ்கோ ஷாப்பிங்னாலே வந்து க்ரௌடுக்கு பஞ்சமே இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்லாம் வந்து இன்னும் க்ரௌடு பயங்கரமாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நாங்கள் சாட்டர்டே சண்டே அவாய்ட் பண்ணிவிட்டு வீக் டேஸில் இந்த மாதிரி சாயந்தரம் வந்துடுவோம். காஸ்கோ அப்படின்னாலே அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீசனல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸு, ஃபர்னிச்சர்ஸு, எலக்ட்ரானிக்ஸில் வந்து எஸ்பெஷலி டிவி, லேப்டாப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இப்படியும் ப்ராடக்ட்ஸ் வந்து காஸ்கோவில் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சில செலெக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது என்ன வச்சுருக்காங்கன்னா, இங்கே இருக்க ஏஎம்சி தியேட்டரோட மூவிக்கான கிஃப்ட் கார்ட்ஸ் தான். ஸோ இங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்திங்கன்னா மூவி டிக்கெட்ஸ்லாம் கூட கிஃப்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்க்கான கிஃப்ட் கார்ட்ஸ் தான். எகெயின் காஸ்கோவில் வந்து பெஸ்ட் டீல்ஸில் உங்களுக்கு வச்சுருப்பாங்க. லைக் $100 கிஃப்ட் கார்டு வந்து நீங்கள் வெறும் $80 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இங்கே காஸ்கோவில் வந்து ஒரு $80 ஒரு கிஃப்ட் கார்டு வாங்கிட்டு அந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நீங்கள் $100 வந்து ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல டீல்னால நிறைய பேர் இங்கே வாங்குவாங்க. அப்ளையன்சஸில் இவங்கக்கிட்ட டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் அப்படிலாம் இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து இது என்னன்னா 34 பாட்டில்ஸ் ஒன்றா அடுக்கி வச்சுக்கிற மாதிரி ஒரு வைன் கூலர் தான். இங்கே அமெரிக்கன் ஹோம்ஸில் பாதி பேர் வந்து வீட்லேயே வந்து ஒரு பார் செட்டப் வச்சுருப்பாங்க. ஸோ பாருங்கள், இங்கே உள்ளே வந்து அந்த கம்பி வந்து பாட்டில்ஸ் வைக்கிற மாதிரி அழகாக வளைவளைவாக இருக்குது. இது வந்து பாருங்கள் செஸ்ட் ஃப்ரீசர் தான். ஸோ இங்கே அமெரிக்கன்ஸ் நிறைய வந்து ஃப்ரோசன் ஃபுட் சாப்பிட்றனால ஃப்ரிட்ஜையும் தாண்டி இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக ஒரு செஸ்ட் ஃப்ரீசர்னு வாங்கி வீட்டில் வச்சுப்பாங்க. நம்மலாம் வந்து இந்தியாவில் சூப்பர் மார்க்கெட் போனோம்னா இந்த மாதிரி பெரிய ஃப்ரீஸ் எல்லாம் ஐஸ்கிரீம் ஸ்டோர் பண்ணி பார்த்துருக்கோம். ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஐஃபோன் 14 ப்ரோ, 14 ப்ரோ மேக்ஸ்லாம் வந்து அப்படியே வெளியிலேயே பெருசாக ப்ரொடெக்ஷன்லாம் அப்படியே இருக்குது. உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா நியூ ப்ராடக்ட்ஸ் உள்ளேருந்து எடுத்து தருவாங்க. நம்மலாம் ஸ்மார்ட் ஃபோன் கல்ச்சர் ஆரம்பித்த வாட்டி வீட்டில் இருக்க லேண்ட்லைன்லாம் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. பட் இங்கே பாருங்கள், ஸ்டில் வந்து அந்த கார்ட்லெஸ் ஃபோன்லாம் வச்சுருக்காங்க. மெயினாக என்னென்னா, இங்கே யூஎஸில் வந்து ஹோம்ஸ்லாம் வந்து பயங்கர பெருசாக இருக்கும் இல்லை. ஸோ ஒவ்வொரு ரூம்குள்ளார வந்து மக்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வயர்லெஸ் ஃபோன்ஸ் இன்னமும் இங்கே யூசேஜில் தான் இருக்குது. ட்ராவல் பேகேஜஸ் தான் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து சூப்பர் ஃபென்டாஸ்டிக்கான ப்ராண்டில் இருக்கும், ப்ளஸ் செட்டு செட்டாக வச்சுருக்காங்க. இவங்க கொடுக்குற ப்ரைஸே வந்து நல்ல சூப்பரான ஒரு ப்ரைஸ் தான். வெளியில் இந்த ப்ரைஸ்க்கு வாங்க முடியாது. பட் இன்னும் நீங்கள் சேவிங்ஸில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கரெக்டாக டீல் போட்ட டைமில் வாங்கினீங்கன்னா செம்ம பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும். இது காஸ்கோட ஜுவல்லரி செக்ஷன் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஜுவல்லரியுமே வந்து 14 கேரட் 18 கேரட் கோல்டில் தான் இருக்கும், எல்லாம் பிளாட்டினமில் இருக்கும். பட் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி 22 கேரட் கோல்டு ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே வந்து பார்க்க முடியாது. மோஸ்ட்லி ஆனால் எல்லாமே வந்து ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸில் தான் வச்சுருப்பாங்க. லைக் நிறையவே வந்து டைமண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து டைமண்ட் பிரேஸ்லெட்ஸ் தான். லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் இவங்ககிட்ட. ரொம்ப பெருசாக நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் என்ன, லைக் காஸ்கோ அப்படிங்கிறனால வேணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நம்பி வாங்கலாம். இது வந்து ஏர் பியூரிஃபையர் தான். ஸோ நம்ம ரூமில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ரூம்குள்ளார இருக்க ஏரில் இருக்க இம்ப்யூரிட்டிஸு, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பவர் பர்கஷன்ட்டு. லைக் இது வந்து ஒரு மசாஜர் தான். உங்களுக்கு பாடி பார்ட்ஸில் பல இடத்துல வச்சு உங்களுக்கு பெயின் இருக்க இடத்துல வந்து டீப் டிஷ்யூஸை வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய அட்டாச்மெண்ட்ஸோடு வருது. வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் இங்கே பாருங்கள், ஃபார் எவர் ரோசஸ் அப்படின்ட்டு $139. ஆமாம், இது நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது என்னென்னா ட்ரைடு ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் தான். ஸோ இது ஜஸ்ட் லோ மெயின்டெனன்ஸ், நீங்கள் சன்லைட் எதுவும் படாமல் பார்த்துக்கிட்டாலே போதும், ஒரு வருஷம் வரைக்கும் இந்த பூ வந்து வாடாது கெடாது எதுவுமே ஆகாதாமா. நம்ம ஊர் ப்ரெஷர் குக்கர்லாம் வந்து நமக்கு ஸ்டீலில் எல்லாம் அலுமினியம் அந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் விசில் போடுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இங்கே அமெரிக்கன் ரைஸ் குக்கர் அண்ட் வார்மர் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள்.
அப்படியே பேசிக்கிட்டு நம்ம ஆனியன் செக்ஷன் வந்துட்டோம். ஸோ இந்த ஒரு ஆனியன் பேக் பார்த்திங்கன்னா 8 LBs, ஒரு கிட்டத்தட்ட ரஃபாக வந்து ஒரு 4 கிலோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ யூஸ்வலாக காஸ்கோவில் ரெகுலராக வாங்குகிற ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து இந்த ஆனியன் பேக் தான். அடுத்தது வந்து இப்போ நம்ம ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் அந்த ரூம்குள்ளார தான் போகிறோம். ஸோ இந்த ரூமோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இவ்வளோ பெரிய ரூம், எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சரில் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு வந்து இந்த பெரிஷபிள்ஸ் லைக் வெஜ்ஜீஸு, அதுக்கப்புறம் சாலட்ஸ்க்கு போகிற விஷயங்கள், மஷ்ரூம், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், இந்த எல்லாமே வந்து இந்த ரூம்குள்ளார தான் இருக்கும். இந்த எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கலி பேக்கெட்ஸ் பாருங்கள். ஸோ ப்ராக்கலி, காலிஃப்ளவர் மாதிரி ஐட்டம்லாம் வந்து உங்களுக்கு கட் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பேக்கெட்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ தட் நம்ம ரெடி டு குக் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த க்ரீன் குட்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு சாலட் மிக்சஸ் தான். ஸோ வேரியஸ் இட்டாலியன் சாலட்ஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெடி டு மேக் சாலட் கிட் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு உள்ளே வந்து எல்லா கைண்ட் ஆஃப் வெஜ்ஜீஸ், அதுக்கப்புறம் லெட்டிஸ், ஆனியன்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி இருக்கும். ஸோ நம்ம அப்படியே எடுத்துகிட்டு ஒரு சாலட் ட்ரெஸ்ஸிங் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடியாக வந்து சாப்பிட்டுடலாம். இந்த பாக்ஸ் என்னென்னா ரெடி டு ஈட் மீல் கிட் தாங்க. ஸோ அந்த ஜாப்பனீஸ் ஸ்டைலில் இருக்க யக்கிசோபா நூடுல்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு சிக்கன் பீசஸ், வெஜ்ஜீஸு, சாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கடாயில் போட்டு டாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஷ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இது ஒரு மாதிரி ரெடி டு ஈட் மாதிரி. இதுக்கு பேர் வந்து சிலாண்ட்ரோ லைம் ஷ்ரிம்ப் அப்படின்ட்டு. ஸோ அந்த எறாவை வந்து ஏற்கனவே வந்து சீசன் பண்ணி வச்சுருப்பாங்க, குக் பண்ணியும் இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு கடாயில் டாஸ் பண்ணிவிட்டு ரெடி டு ஈட் மாதிரி தான் சாப்பிட்டுடலாம். இந்த கிஃப்ட் ட்ராப் மாதிரி பண்ணி மூட்டை மூட்டையாக இருக்கிறது வேற எதுவும் இல்லைங்க, இது வந்து ஹேம் தான். ஸோ நம்ம சாப்பிடாதனால நமக்கு தெரியல, பட் இங்கே இருக்க அமெரிக்கன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃப்ரோசன் செக்ஷன் வந்தாச்சுங்க. ஸோ இங்கே இருக்க ஐட்டம்ஸ் ஒன்றுனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்னென்னா சிக்கன் கட்ஸு அப்படின்ட்டு, ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைலில் வந்து ஃப்ரைட் சிக்கன் தான் இது. இது எப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க கன்வென்ஷனல் அவன் இல்லைனா ஏர் ஃப்ரையரில் வந்து நம்ம ஈஸியாக குக் பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து சிக்கன் மீட் பால்ஸ் தான், லைக் தெரியாக்கி அண்ட் பைனாப்பிள் ஃப்ளேவரில். உள்ளே வந்து பாருங்கள் 2 பேக்கெட் இருக்கும். இது நாங்கள் பர்சனலாகவே யூஸ் பண்ணியிருக்கோம், நல்லா தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்பெகட்டி வித் மீட் பால்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து டிஷ் பண்ணுறீங்கன்னா இந்த மீட் பால்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மெடிட்டரேனியன் ஸ்டைலில் வந்து ஒரு சிக்கன் ஸ்கியூவர்ஸ் தான். பக்கத்தில் வந்து எக் பைட்ஸ்னு வச்சுருக்காங்க. இது என்னென்னா ஒரு மசாலா ஆம்லெட் மாதிரி, உங்களுக்கு ஸ்பினாச்சு, பெல் பெப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு எக் யோக் இல்லாமல் எக் ஒயிட்டில் பண்ண ஒரு மசாலா ஆம்லெட் அப்படின்னு சொல்லலாம். இது தாங்க இங்கே அமெரிக்கன்ஸோட பிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லைக் நம்ம ஊருக்காக கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்களுக்கு எப்படின்னா எல்லாமே வந்து வினீகரில் ஊற வச்சுருப்பாங்க. கொரியன் ஸ்டைலில் கிம்ச்சி தாங்க இது. உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்மெண்டட் கேபேஜ் தான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னா லைக் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே ஒரு மாதிரி தூக்கலாக இருக்கும். இது இது வந்து சிக்கன் ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா. மேலே பாருங்கள் உங்களுக்கு ஆர்கானிக் சர்டிஃபைட் அப்படின்ட்டு சீலே இருக்குது. ஸோ இது வந்து 9 மினிட்ஸ்லேயே குக் பண்ணிடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து தாய் கோக்னட் கறி சூப்பு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து தாய் ரெட் கறி தான். ஸோ இது மாதிரி சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன் அப்படின்ட்டு நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் இங்கே காஸ்கோவில் பார்க்கலாம். நம்மளோட இந்தியன் ஸ்டைலையும் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சிக்கன் கோக்னட் கறி வித் மேங்கோ ஃப்ளேவர், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வந்து சிக்கன் டிக்கா மசாலா எல்லாமே இருக்குது. இது நாங்கள் வந்த புதுசில் ஒரு மாதிரி அவலாக ட்ரை பண்ணோம், பட் எங்களுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாலாம் இல்லை, ஒரு மாதிரி அமெரிக்கனைஸ்டு இந்தியன் ஃபுட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து சூப்ஸ் தாங்க. ஸோ சூப்பும் வந்து ரெடி டு ஈட்டாக வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அமெரிக்கன்ஸோட ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட் ஃப்ளேவர் ஆஃப் சூப் அப்படின்னு சொல்லுவேன், ப்ராக்கலி செடார் சூப் அப்படின்ட்டு. இது வந்து சிக்கன் சீசர் சாலட்கான ஒரு சாலட் கிட் அப்படின்னு சொல்லலாம். உள்ள தேவையான விஷயங்கள் எல்லாமே சாலட் ட்ரெஸ்ஸிங் முதற்கொண்டு இருக்கு. ஸோ ஒரு பவுலில் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுடலாம். இது வந்து சிக்கன் பாட் பை. இது வந்து ரெடி டு ஈட் இல்லை ரெடி டு குக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து லேயர்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம அவனில் வந்து பேக் பண்ணால் மட்டும் போதும். காஸ்கோவில் நிறைய விஷயம் கிடைக்குங்க, பட் எனக்கு பர்சனலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படுற விஷயம் வந்து இந்த புக் செக்ஷன் தான். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நல்ல நல்லதாக வச்சுருப்பாங்க. முக்கால்வாசி வந்து குழந்தைங்களை ஃபோக்கஸ்டாக இருக்கும், லைக் அவங்களுக்கு டெய்லி ஆக்டிவிட்டி புக்ஸ் நிறையா இருக்கும், ஃபேரி டேல்ஸு, ஃபேண்டசி ஸ்டோரிஸ்லாம் இருக்கும், அப்புறம் எவர்கிரீன் கிளாசிக்ஸ்லாம் கூட நிறையா இருக்கும். யூஎஸ்ஏயோட ஃபார்மர் பிரசிடெண்டான பராக் ஒபாமா அவர்களோட ஒய்ஃப் லைக் மிஷல் ஒபாமா, அவங்க வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக எழுதி ரிலீஸ் பண்ண ஒரு புக்கே இங்கே காஸ்கோவில் இருக்குது பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே வந்து புக்ஸ் படித்தா ஒரு நல்ல ஹேபிட் தான், பட் இப்போலாம் வந்து அப்படி படிக்க நமக்கு டைம் இல்லைனாலும் புக்ஸை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆடியோ புக்ஸ்லாம் நிறையாவே வந்துருச்சு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா 7 Habits ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படிங்கிற ஒரு ஆடியோ புக் வந்து நான் லேட்டஸ்ட்டாக குக்கு எஃப்எம்ல கேட்டேன். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப் இருக்கிறதுக்கு ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்னெல்லாம் அத்தியாவசியமான ஹேபிட்ஸ் வேணும், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த புக்கில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதையும் தாண்டி குக்கு எஃப்எம்ல உங்ககிட்ட எக்கச்சக்கமான ஜேர்னல்ஸில் ஆடியோ கண்டென்ட் 10,000+ hours வச்சிருக்காங்க. குக்கு எஃப்எம் மந்த்லி பேசிஸில் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிளானும் ஆஃபர் பண்ணுறாங்க. நம்மளோட கூப்பன் கோட் OMT200 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்தில் 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வெறும் 49 ருபீஸ்க்கே வாங்கிக்கலாம்.
இதையும் தாண்டி உங்ககிட்ட நிறைய ஃபீட்பேக்ஸ் இல்லைனா சஜஷன்ஸ் இருந்துச்சுனாலும் அதுக்கு ஒரு தனியான ஃபீட்பேக் ஃபார்ம்னு இருக்கு, அதில் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். ஸோ குக்கு எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணுற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க்ஸ், ஆஃபர்க்கான டீட்டெயில்ஸ் ப்ளஸ் ஃபீட்பேக் ஃபார்மோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ குக்கு எஃப்எம் மூலயமா கேளுங்கள் மனதிற்கு பிடித்ததை. அடுத்ததாக இத்தனை வருஷம் வரலாறுலேயே வந்து காஸ்கோவில் நமக்கு பயன்படாத ஒரு செக்ஷன்னா இந்த லிக்கர் செக்ஷன் தாங்க நான் சொல்லுவேன். ஸோ எங்களுக்கு இது பெருசாக வந்து யூசேஜே இல்லை, நாங்கள் வாங்கவே மாட்டோம். பட் இந்த பாட்டில்ஸ் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா அழகாக கலர் கலராக நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. லைக் வைட் ரேஞ்சஸ் ஆஃப் லிக்கர் வந்து உங்களுக்கு இங்கே பார்க்க முடியும், ஓட்கா, ஜின், ரம், டெக்கீலா அப்படின்ட்டு. ஸோ எகெயின் காஸ்கோ அப்படிங்கிறனால இந்த லிக்கர்ஸ்க்குமே வந்து பெஸ்ட் ப்ரைஸஸில் தான் கொடுப்பாங்களா இருக்கும், லைக் வெளியில் இருக்க ஸ்டோர்ஸை கம்பேர் பண்ணும்போது. இதெல்லாமே காஸ்கோ பேக்கரியில் அவங்களே ஓனாக பேக் பண்ணுற கேக்ஸ் தான். ஸோ வேல்யூ ஃபார் மணி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், நம்ம கொடுக்குற காசுக்கு நல்ல கேக் தாராளமாக கொடுப்பாங்க, அட் த சேம் டைம் வந்து நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ பின்னாடியே லைவ் கிச்சன் இருக்குது பாருங்கள், இங்கே தான் எல்லா விதமான பேக்கரி ஸ்டப்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டே லைவாக இருப்பாங்க, லைக் பேகிள்ஸு, குரோசாம், பிரெட் அந்த மாதிரிலாம் எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் தான். நெக்ஸ்ட் இது வந்து காஸ்கோவோட மீட் செக்ஷன் தான். ஸோ மோஸ்ட்லி இவங்க வச்சுருக்க மீட் எல்லாமே வந்து ரெட் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் மீட்னா என்னென்னா லைக் போர்க், பீஃப், அதுதான் வந்து மெஜாரிட்டியாக இருக்கும். அண்ட் வைட் வெரைட்டிஸில் இருக்கும், லைக் கிரவுண்ட் மீட் இருக்கும், இல்லை வித் போனு, வித்தவுட் போன் அப்படின்ட்டு நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ இது பாருங்கள், இது என்னென்னா லேம் சாப்பீஸ் தான். இது நிறைய பேர் என்கிட்ட லேம் வந்து காஸ்கோவில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு தான் காமிக்கிறேன். இது லேம் சாப்பீஸுங்கிறது வேற எதுவும் இல்லை, லேம்போட நெஞ்செலும்பு அந்த பகுதி இருக்கு. ஸோ இது வந்து நம்ம வாங்கி மேரினேட் பண்ணிவிட்டு லைக் நீங்கள் ஏதாவது தவா ஃப்ரை, பிபிக்யூ இது மாதிரி பண்ணலாம், இல்லை எதுவுமே பண்ண முடியலனா கூட நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் எது எந்த ஒரு டிஷ் பண்ணிங்கனாலும் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் சீ ஃபுட் செக்ஷனில் கிராபோட கால் பாருங்கள், இவ்வளோ பெரிய கால் பகுதி வந்து இவ்வளோ பெரிய கிராப் வந்து வெளியில் பெருசாக கிடைக்காது. ஸோ காஸ்கோவில் எப்பயுமே இருக்கும். ப்ளஸ் இதெல்லாம் வந்து லாப்ஸ்டர்ஸ் தான். இங்கே இருக்கிறது வந்து சாமன் ஃபிஷ், நம்ம யூஸ்வலாக ரெகுலராக நம்மளோட ஃபுட்டில் வந்து நம்ம சேர்த்திப்போம் சாமன் ஃபிஷ்ஷு. ஸோ அதுதான் இது. இப்போ ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாமே அப்படின்ட்டு இந்த நாலு ஃபிஷ் ஒரு பேக்கில் இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன அப்படின்னா திலப்பியா ஃபிஷ் அப்படிம்பாங்க, ஹோல் ஃபிஷ் தான் இது. ஸோ பக்கத்துலேயே வந்து அதே திலப்பியா ஃபிஷ் வந்து ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபில்லேவாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ போன்லெஸ்ஸாக வேணும்னா இப்படியும் வாங்கிக்கலாம். இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இவங்களோட டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்க ஒரு ஏரியா தான். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீசிங் கோல்டாக வந்து டெம்பரேச்சர் பயங்கர லோவாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் வந்து இங்கே நமக்கு கிடைக்கும். நம்ம யூஸ்வலாக வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2% மில்க் தான். ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ்லாம் அந்த ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் இடத்துல பார்த்துருப்போம். ஸோ இது வந்து என்னென்னா ஃப்ரோசன் பெரிஸ் தான். இது வந்து நம்ம ஷேக்ஸ்க்கெலாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து நாங்கள் ரெகுலராக வாங்குற ஒரு ப்ராடக்ட் தான், என்னென்னா ஆர்கானிக் சூப்பர் ஸ்மூதி பிளெண்ட் அப்படின்ட்டு. உள்ளே வந்து எல்லா விதமான பெரி மிக்சஸோடு இருக்கும். ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வீட்டில் பண்ணுறனிக்கே ஒரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஈஸ்ட் ஏஷியன் கியூசைன்ஸில் நிறைய யூஸ் பண்ணுற அந்த எடமாமே அப்படின்ட்டு அந்த இம்மெச்சோர் சோய் பீன் தான் இது. ஸோ அது வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஆர்கானிக் காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் தான். எப்படின்னா வந்து உங்களுக்கு ரைஸ் இருக்காது, பட் அந்த காலிஃப்ளவரே வந்து பொடி பொடியாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஜீரோ கார்ப் டயட்ஸில் மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ஐட்டம் வந்து பிக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் டெலிகசிஸ்லாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா சாக்லேட் டிப்ட் ஸ்ட்ராபெரி பாப்ஸ் தான். ப்ளஸ் இது வந்து பாருங்கள் மோக்கி ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் பண்ண ஜூஸ் தான், லைட்டாக ஜிஞ்சர் ஃப்ளேவர் கலந்துருக்கும். இதை நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், நல்லாவே இருக்கும். ப்ளஸ் இங்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷான இளநீ கிடைக்காது. ஸோ கோக்னட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில்டு ட்ரிங்க் வெரைட்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ 6 வந்து இந்த ஒரே பேக்கில் இருக்குது பாருங்கள். இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து சிப்ஸ் ஐட்டம் தாங்க. ஸோ இதெல்லாம் பொட்டேட்டோ சிப்ஸ். அதுக்கப்புறம் இந்த டெரா பிராண்ட் வந்து எப்படின்னா இது வந்து வெஜிடபிள் சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் உங்களுக்கு கிழங்கு வெரைட்டிஸான ஸ்வீட் பொட்டேட்டோ, டேரோ அந்த மாதிரி விஷயம் வச்சு பண்ணுற ஒரு சிப்ஸ் தான் இது. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் தான். லைக் குழந்தைங்க ஸ்நாக்ஸ்க்கு வந்து நம்ம டெய்லி ஸ்கூலுக்கே கொடுக்கலாம் இந்த விஷயத்தை. எப்படின்னா வந்து உங்களுக்கு சீஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் வந்து ப்ரீ பேக்டாகவே ஒரு குட்டி குட்டி பேக்காக இருக்கும். ஸோ தினம் தினம் ஒவ்வொரு பேக் நம்ம கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து இது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் கூட. இது நம்மளோட இந்தியன் ஸ்டைலில் வந்து மேங்கோ லஸ்ஸி தான். ஸோ அதுக்கு பேர் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், யோகர்ட் ஸ்மூதி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்னென்னா வீட் தின்ஸ் அப்படின்ட்டு. ஸோ கிராக்கர்ஸ் அண்ட் சீஸ் இருக்கும், அந்த கிராக்கர்ஸ்க்கு நடுவில் சீஸை வச்சுட்டு ஒரு சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்லாம். மொத்தமாக வந்து பாருங்கள் 12 இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்குற ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான். இது என்னென்னா வந்து டியூனா ஃபிஷ் இருக்குல்ல, ஸோ அது குக்டு டியூனா ஃபிஷஸ் தான் இந்த டின்ல வச்சுருப்பாங்க. நமக்கு ரொம்ப இதில் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, பட் இங்கே இருக்க அமெரிக்கன்ஸ் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக வந்து
ஸ்டோர்ஸில் நம்ம பாஸ்தா பண்ணுறதுக்கு பாஸ்தா சாஸ் அப்படின்னு வாங்குவோம் இல்லையா. ஸோ இது என்னென்னா அதே பாஸ்தா சாஸ் தான், பட் ஓட்கா மிக்ஸ் பண்ண பாஸ்தா சாஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீன்வாவும் ப்ரௌன் ரைஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். இது வாங்கி நம்ம நம்மளோட யூஷுவல் ஸ்டைல் குக்கிங்கில் எப்படி வேணாலும் சமைச்சிக்கலாம். ஃப்ரெஷ் ப்ரொடியூஸில் வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ், கிரேப்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரோசன் செக்ஷனில் வந்து ஃப்ரோசன் பெரிஸ்லாம் நிறையா பார்த்தோம். இப்போ இது என்னென்னா ட்ரைட் ஃப்ரூட் வெரைட்டிஸ் தான். ஸோ ட்ரைட் மேங்கோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரைட் ப்ளம்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஃப்ரெஷ் பீச் ஸ்லைசஸ் தான். ஸோ கட் பண்ணி வந்து ஒரு அசிடிக் சொல்யூஷனில் வச்சுருப்பாங்க, ஏன்னா அது கருத்து போகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. இது நாங்கள் ரெகுலராக வாங்குற ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான். இது எப்படின்னா வந்து பெனே பாஸ்தா, ப்ராடக்ட் ஆஃப் இட்டலி. ஸோ இது எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்டல்ஸ், பீஸ், அதுக்கப்புறம் ஜியூக்கனி, ஒரு வெஜிடபிள் பிளெண்டில் தான் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நான் நிறைய ரெசிபிஸ் வீட்டில் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வைஸும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து எமர்ஜென்சி ஃபுட் சப்ளை கிட்டு தான். ஸோ இங்கே யூஎஸில் நிறைய நேச்சுரல் கெலாமிட்டிஸ் நடக்கிறனால மக்கள் இதெல்லாம் வாங்கி ரெடியாக வீட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட் வந்து $64 ஆகுது, ப்ளஸ் உங்களுக்கு 124 சர்விங்ஸ் இருக்காமா. அது மட்டும் இல்லாமல் ஹைலைட்டான விஷயம் பாருங்கள், 25 years ஆஃப் ஷெல்ஃப் லைஃப், அதாவது வந்து 25 வருஷத்துக்கு வந்து இந்த கிட் வந்து கெட்டே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எனக்கு சுத்தமாக வந்து ஐடியா இல்லை அது எப்படி கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் இங்கே மேலே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மெனு ஐட்டம்ஸ் இருக்குது, லைக் ஈவன் பெவரேஜஸ், அப்புறம் டிசர்ட்ஸ்லாம் கூட இருக்குது பாருங்கள். இதில் கோல்கேட் பிராண்டில் வந்து டூத் ப்ரஷஸ் பாருங்கள், 8 ப்ரஷஸ் வந்து ஒரே பேக்கில் இருக்குது. மெயினாக இன்ஸ்டன்ட் ஆஃபர் இன்றைக்கி போட்டிருக்காங்க, ஸோ அதனால் நம்ம வீட்டுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்க அயல் ஃபுல்லாகவே வந்து பேப்பர் டவல்ஸ் தாங்க. ஸோ இங்கே அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வாஷ்ரூம் கல்ச்சர் ஆகட்டும், இல்லை அவங்களோட ஹோல் லைஃப் ஸ்டைலே வந்து இந்த மாதிரி பேப்பர் டவல்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து நிறையாவே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி மேசிவாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அது இதையும் நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டே இப்போ இன்றைக்கி நான் வாங்கணும்னு நினச்சிட்ருக்க ஒரு இடத்துக்கு தாங்க இப்போ வந்திருக்கோம். இது என்னென்னா வந்து வாஷிங் பாட்ஸ், வாஷிங் மிஷின்குள்ளார துணி துவைக்கிறதுக்கு போடுறதுக்கான பாட்ஸ் தான் இது. ஸோ இந்த டைட் பிராண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் இது வந்து காஸ்கேட் பிராண்டில் வந்து டிஷ் வாஷ் பாட்ஸ் தான். ஸோ இதுவும் எனக்கு தீந்துருச்சு வீட்டில், அதான் எடுக்கிறேன். இப்போ நம்ம வந்திருக்கிறது காஸ்கோவில் இருக்க ஸ்டேஷ்னரி செக்ஷன் தான். ஸோ இங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கிற நிறைய மார்க்கர்ஸ்லாம் வச்ச க்ரியேட்டிவ் கிட் பாருங்கள். ஸோ இதை வச்சு நிறைய ஆர்ட் ஒர்க்லாம் குழந்தைங்க வந்து க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து டபுள் சைடட் மார்க்கர்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த பென்னு பாருங்கள் எவ்வளோ பல்க்காக இருக்குது, இதெல்லாம் வந்து ஜெல் பென்னு தான். கூடவே வந்து உங்களுக்கு கலர் பென்ஸ் எல்லாமே வந்து காஸ்கோ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பல்க்காக தான் கிடைக்கும், பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து வேஸ்ட்டே ஆகாது. நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜிங் டேப்ஸ்லாம் பாருங்க, ஸோ காஸ்கோ அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு பல்காக வாங்குற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே இவ்வளோ தேவை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே வாங்கலாம், இல்லைன்னா நம்ம லூஸில் வந்து வெளி ஷாப்ஸில் கூட வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபுட் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தான், லைக் நீங்கள் வந்து மீல் ப்ரெப் அப்படிலாம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னாலும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பாக்ஸஸ் பாருங்கள். ஸோ இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். நம்மளோட கிச்சன் பேண்ட்ரிலேயே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா விஷயமே வந்து இந்த பாக்ஸஸ் யூஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இது ஆக்ஸோ பிராண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டி. இது சம்டைம்ஸ் வந்து 1 point of the year வந்து இன்ஸ்டன்ட் ஆஃபர்னு போடுவாங்க. ஸோ அந்த டைம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கலாம். இது வந்து காஸ்கோவோட துணிமணி செக்ஷன் தாங்க. ஸோ காஸ்கோ துணிமணி செக்ஷனோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா இவங்க ரொம்ப ரொம்ப லிமிட்டெட் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. பட் நான் கவனித்த வரைக்கும் என்னென்னா முக்காவாசி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பிராண்டடாக இருக்கும், லைக் ஆடிடாஸ், பியூமா, அண்ட்ராமர் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் வெளிக்கடையில் வாங்குறதோட இங்கே பயங்கர பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் லிமிட்டெட் கலெக்ஷன்ஸாக இருந்தாலும் லிமிட்டெட் கலர்ஸாக இருந்தாலும் எல்லாருமே வந்து காஸ்கோ துணிமணி வந்து டெஃபினட்டாக வாங்குவாங்க. சாக்லேட் செக்ஷனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், பட் இந்த M&M வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காமன், ப்ளஸ் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இந்தியாவுக்கு போகும்போது இந்த பாக்ஸஸ்லாம் வாங்கிட்டு போகலாம் தாராளமாக. இன்றைக்கி நமக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் காஸ்கோவில் வாங்கியாச்சு, இப்போ வந்து பில்லிங் கவுண்டரில் பில் தாங்க போட்டுக்கிட்டே இருக்கோம். அடுத்தது வந்து எங்கே போகணும் அப்படின்னா காஸ்கோலேயே வந்து வெளியில் போனீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபுட் கோர்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் போகிறோம். இதாங்க காஸ்கோவோட ஃபுட் கோர்ட்டு. இவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஐட்டம்ஸ் தான், லைக் பீஸா, ஸ்டூரோஸ், ஹாட் டாக்ஸ், ஸ்மூதிஸ் அப்படிலாம் ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு ப்ரைஸில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வந்து இது வந்து அவங்க ஒரு சர்வீஸாகவே வந்து மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக என்ன ஆகும்னா இந்த காஸ்கோ கடையை நம்ம சுற்றி ஷாப்பிங்கன்ற பேரில் சுற்றிட்டு வந்தாலே எல்லா மக்களுக்குமே வந்து வெளியில் வரும்போது கபகபன் வயிறு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வந்து இந்த ஃபுட் கோர்ட்டில் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு தான் போவாங்க. நம்ம இன்றைக்கி என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா ஒரு ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் பீஸாவும் சாஃப்டி ஐஸ்கிரீம் வித் ஸ்ட்ராபெரி டாப்பிங்ஸ், இது தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம ஆர்டர் தான் இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது.
இதான் நம்ம வாங்கின ஒரு சிங்கிள் ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் பீஸா. இது ஆக்சுவலி ஒரு சிங்கிள் ஸ்லைஸ்னாலும் சைஸ் வந்து பயங்கர பெருசாக இருக்கும். ஒருத்தர் ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்டாலே வந்து உங்களுக்கு பயங்கர வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் என்னன்னா ஜஸ்ட் $2. நான் வாங்கின சாஃப்டி ஐஸ்கிரீம் பாருங்கள், மேலே வந்து அப்படியே அந்த ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் வச்சு ஒரு ஜெல்லி ஜாம் மாதிரி பண்ணி அந்த டாப்பிங்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வெனிலா ஃப்ளேவர்டு சாஃப்டி ஐஸ்கிரீமோடு அந்த ஸ்ட்ராபெரியை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த எவ்வளோ பெரிய கப்பு பாருங்கள், இது ஆக்சுவலி வந்து ஒரே சைஸ் தான், இங்கே ஸ்மால் மீடியம் அந்த மாதிரிலாம் கிடையாது, காஸ்கோவில் ஒரே லார்ஜ் சைஸ் தான் யார் எது ஆர்டர் பண்ணாலும். ஸோ இந்த ஐஸ்கிரீம் எவ்வளோ அப்படின்னா $2 தான். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இங்கே வரவங்க வந்து டெஃபினட்டாக இங்கே சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு காஸ்கோ ஷாப்பிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நிறைய டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.